இன்னைக்கு குடும்பங்களில் அவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஒரு அம்மா நான் பார்த்தேன், வீட்டு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு வீட்டு வாசலில். ஏமான்னு கேட்டேன், போயும் போயும் ஒரு கண்டக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டானப்பா. அவன் என்ன செஞ்சாலும் பெஞ்சையா, அவன் பாட்டுக்கு படியில் நிற்காத உள்ளவோ படியில் நிற்காத உள்ளவோங்கிறான். வெளியில் படியில் நின்று போயிட்டு வாங்கன்னே, படியில் நிற்காத உள்ளவோ படியில் நிற்காத உள்ளவோன்னு. ஏன் பஸ்ஸில் தான் கண்டக்டர் வேலை பார்க்குறேன்னா வீட்லேயுமா அப்படின்னு. இன்னொரம்மா சொல்லிச்சு, ஓ அவன் கண்டக்டர் சம்சாரமாவது பரவாயில்ல, நான் ஒரு வாத்தியாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவன் கொடுக்குற துயரம் பெரிய துயரமாக இருக்குன்னு. ஏக்கான்னு கேட்டதுக்கு, காப்பியில் சக்கரை கம்மியாக போட்டதுக்கு பெஞ்சு மேலே ஏறி நின்றுன்றேன். இவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி வாழ போகிறனோ, நாளைக்கு புள்ள பெற்றா கூட சரியாக பெக்கலை மண்டி போடுறீன்னு சொன்னாலும் சொல்லுவேன். இவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி வாழ போகிறேன்ட்டு வாத்தியாரை கட்டின பொம்பளை அழுதுச்சு. இன்னொரம்மா சொல்லிச்சு, உங்கள் ரெண்டு புருஷங்களையும் திருத்தி பிள்ளாண்டி, என் புருஷனை ஜென்மத்துக்கும் திருத்த முடியாதுன்னு. ஏக்கான்னு கேட்டதுக்கு, நான் ஒரு பஸ்ஸு மெக்கானிக்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவன் பாட்டுக்கு கட்டிலுக்கு அடியில் போய் படுத்துக்கிட்டேன், காணாம் காணாம் காணான்னு விடிய விடிய தேடுறேன், காலையில் 5:30 ஸ்பானரை எடுறீங்கிறேன். ஐயையோ இங்கே தான் கிடந்தியா, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டேயான்னு. இன்னொரம்மா சொல்லிச்சு, இவனுகளையெல்லாம் திருத்தி பிள்ளான், என் புருஷனை கண்டிப்பாக திருத்தவே முடியாதுன்னு. ஏன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு, பஸ்ஸு டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ராத்திரி அந்த ஆள் பஸ்ஸு ஓட்டுற மாதிரி கனவு கண்டு என் குடுமையை பிடிச்சி கியர் போடுறேன், ஃபஸ்ட்டு செகண்டு டாப்பு ரிவர்ஸ்ன்னு இழுத்தான் பாரு. ஐயோயோ ராத்திரி இப்படி கிறுக்கு பிடிச்சி அலைகிறானே, இவனை கூட படுத்து நான் எப்படி வாழ்க்கையை ஓட்ட போகிறனோன்னு கண்ணீர் விட்டு கதறேன் அந்த பொம்பளை. கடைசியாக ஒரு பொம்பளை சொன்னேன், உங்கள் புருஷனுகளை பூரா திருத்தி பிள்ளா முடி, என் புருஷனை ஜென்மத்துக்கும் திருத்த முடியாதுன்னா. ஏண்டி அப்படின்னு கேட்டிருக்காளுங்க, நான் ஒரு போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டப்பா. ஏன் என்ன பண்ணுறாரு, கோவம் வந்து ஓங்கி அடிக்க வந்தார், ஒரு 100 ரூபா கொடுத்தேன் வாங்கிட்டு பேசாமல் போயிட்டார் அப்படின்னு. அந்த அம்மா பிரச்சனை எப்படி தீர்த்துருக்கு பாருங்க. கோவம் வந்து அடிக்க வந்தவரை 100 ரூபா கொடுத்தா சரியாக போகுது அப்படின்னா போலீஸ்காரங்க தயவுசெய்து கோச்சுக்கிறாதீங்க. நீங்கள் 100 ரூபா கொடுத்தா வாங்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, உங்கள் தலைவரே இன்னைக்கு நொம்பளத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சாதாரண கான்ஸ்டபிள் அந்த தலைவருக்கு எப்படியா சல்லிட்டு அடிப்பாங்க. நாய்கள்லாம் சேர்ந்து மாநாடு போட்டிருக்கு, நாய்கள்லாம் சேர்ந்து பொதுக்கூட்டம் போட்டு நம்மளுடைய இனத்தை எல்லோரும் கேவலமாக நினைக்கிறாங்க. அதனால இனிமேல் நம்ம இந்த மண்டபத்தில் போடுற எச்சி இலையை இனிமேல் எடுக்கக்கூடாதுன்னு முடிவெடுப்போம் அப்படின்னு நாயகை பூரா முடிவெடுத்துருச்சு. முடிவெடுத்து தீர்மானத்தை தலைவர் நாய் சொல்லிக்கிட்டு இருக்கு, எச்சி இலைகளை இனிமேல் மண்டபத்திலே நாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சொத்துன்னு இலை உழுகிற சத்தம் கேட்டிருக்கு. முதல்ல இறங்கி ஓடினது யாருன்னா தலைவர் நாய் தான். தலைமை சரியா இல்லைன்னா கீழே இருக்கிறது எப்படி நல்லா இருக்கும். இன்னைக்கு இங்கே நிற்கிற எஸ்ஐ கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்கறேன், எப்படி உங்கள் காவல்துறை தலைவருக்கு சலிட்டு அடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்படி அடிக்கிறப்பே அவர் என்ன நினச்சிக்கிட்டு அடிப்பார், நீயே உள்ளே ஓ போகிற, உனக்கு போய் நான் சலிட்டடித்து சம்பளம் வாங்க வேண்டியிருக்கியா, இப்படி ஒரு பொழப்பு எனக்கு அவசியம் தேவையான்னு. நான் எங்கள் ஹெட்மாஸ்டருக்கு வணக்கம் சொன்னேன், எங்கள் ஹெட்மாஸ்டர் என்னை விட நல்ல ஆசிரிய தொழிலில் சிறப்பாக இருந்தால் தான் அவருக்கு நான் வணக்கம் சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி, ஆனால் அவர் ஐயோ ஐயோ. இன்றைக்கி சசிகலா அவர்கள் உள்ளே போனதுக்கு பிற்பாடு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி எப்படி தேர்வு செய்யப்பட்டார் அந்த காட்சியை டிவியில் நம்மெல்லாம் பார்த்தோம்ல. சசிகலாம்மா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லா எம்எல்ஏக்களையும் உட்கார வச்சு இன்டர்வியூ நடத்துகிறாங்க. ஏற்கனவே அமைச்சராக இருந்த குரூப்பெல்லாம் உட்காந்துருக்கு, யாரையா முதலமைச்சராக போடலாம் அப்படின்னு நம்ம மாவட்ட செயலாளர் அண்ணன் சொன்னது மாதிரி ஏழை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரையாக பார்க்குது சசிகலாம்மா. கே.ஏ. செங்கோட்டையன், முதலமைச்சராக உன்னை போடலாம்ட்டுருக்கேன், என்ன செய்யலாம்ட்டுருக்க கே.ஏ. செங்கோட்டையன். அம்மா சின்னம்மா, எல்லாத்துக்கும் நீட் தேர்வு வச்சுருவோம், 1ஆம் கிளாஸ்லேருந்து 12th வரைக்கும் நீட் தேர்வு வச்சோம்னா கல்வியில் பெரிய மாறுதலை உண்டாக்கலாம். 11வது வரைக்கும் 12வது வரைக்கும் கவர்மெண்ட் பரீட்சை, 1ஆம் கிளாஸுக்கே கவர்மெண்ட் பரீட்சை வச்சுருவான், 1ஆம் கிளாஸுக்கே. இந்த மாதிரி திட்டம்லாம் நான் வச்சுருக்கேன். அப்போ தான் சசிகலா சொல்லியிருக்கு, உன்னை ஏன் அம்மா அவ்வளோ நாள் ஒதுக்கி வச்சிருந்துச்சுன்னு இப்போ தான் தெரியுது. இப்படி ஒரு முட்டாள்தனமான யோசனையெல்லாம் நீ சொல்கிற, நீ லாயக்கில்லை, கேட் அவுட் கே.ஏ. செங்கோட்டையன் அவுட். அதுக்கப்புறம் திண்டுக்கல் சீனிவாசன், உன்னை முதலமைச்சராக போடலான்ட்டுருக்கேன், ஏதாவது நல்ல திட்டம் இருந்தால் சொல்.
1977 பிரான்சில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாரிஸில் நமது கட்சியை தொடங்கிய பொழுது மன்மோகன் சிங் அங்கே சந்தித்து அதற்கு வாழ்த்து தெரிவித்தார். ஏ எங்கிருந்துடா வந்த நீயே, எம்ஜிஆர் பிரான்சில் ஏடா கட்சியை தொடங்கினார், ஏண்டா மன்மோகன் சிங் அங்கே இருக்குடா போனார், ஏண்டா புத்தி கித்தி பிறண்டு போச்சா, உன் கையில் ஒப்படைச்சா தமிழ்நாட்டை எங்கே இருக்குன்னு கேட்டால் நியூயார்க்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவடா, காரி திப்பி போடுவாங்க, ஓடு ஓடு ஓம் பேருக்கு பின்ன முன்னாடி திண்டுக்கல்னு பேரை போட்டு ஏன்டா அந்த ஒரு பேரையும் கெடுத்துக்கிட்டு இருக்க போ அப்படின்றது சசிகலாமா. அதுக்கு அடுத்து யாரை கூப்பிட்றாங்க, உயர்கல்வித்துறைக்கு அன்பழகன், அண்ணன் பேர் வச்சவர், உயர்கல்வித்துறை அமைச்சருங்க வாயா, உன்னை நான் பார்த்ததே இல்லை எங்கே இருந்த இவ்வளோ நாள், அம்மா நான் தாம்மா உயர்கல்வித்துறை அமைச்சர், என்ன செய்யலாம்னு இருக்கேன், உன்னே முதலமைச்சராக போடலாம்னு இருக்கேன், அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த மார்க்கு கேட்டு அப்ளை பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் காசை வாங்கிட்டு மார்க்கை போட்டோம்னா காசு பெறட்டிடலாம், பரிட்சை எழுதுறவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு மார்க்கை சேர்த்து போட்டு விட்ருவான். அப்படியே பார்த்துச்சு அந்த அம்மா, பயங்கரமான ஆளாக இருக்கிய, பரிட்சை எழுதுறவங்கள்ட்ட காசை ஆட்டியாக போடுறான்னு இருக்கிய, ஆனால் அதில் நான் நினைக்கிற அளவுக்கு அமௌண்ட்டு சேர முடியாது, அன்பழகன் ஓடிடு போ போ. அதுக்கடுத்து நம்ம ஆளை கூப்பிடுது, யார், செல்லூர் ராஜ், யார் 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 ராஜ, மதுரை ராஜ, உன்னை முதலமைச்சராக போடலாம்னு இருக்கேன், எப்படி நாட்டை வழி நடத்தலாம்னு இருக்கேன், ஒன்றும் இல்லைம்மா, வேறு ஒன்று திட்டம் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லைம்மா, ஊர் ஊருக்கு எய்ட்ஸுக்கு மருத்துவமனை வச்சாலே போதும், ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் எய்ட்ஸ் நோயாளி இருக்காங்க, அதனால் ஒவ்வொரு ஊராட்சியிலையும் எய்ட்ஸ் மருத்துவமனை வச்சுருவோம்மா, அப்புறம் கடல் ஆறு ஏரிய எல்லாத்தையும் தெர்மோகோல் போட்டு மூடுறதுக்கு டெண்டர் விட்டுருவோம், அதில் அடிச்சிடலாமா நிறைய அமௌண்ட்டு அப்படின்றக்காரு. அப்போ சசிகலா பார்த்துருக்கு, முட்டா பேலாடு, உன்னையெல்லாம் முதலமைச்சராக போட்டால் தலைமை செயலகத்தில் வெயில் அடிக்குதுன்னு அங்கே தெர்மோகோலில் நீ வந்து நில இது பந்தல் போடுவடா, வேணாம் ஓடிடு ராஜு கெட் அவுட். அதுக்கடுத்து யாரை கூப்பிட்றாங்க, வெள்ளம்பண்டி நடராஜன், வாங்க வெள்ளம்பண்டிய, உன்னே முதலமைச்சராக வைக்கலாம்னு இருக்கேன், என்ன ஐடியா பண்ணி வச்சுருக்க, உடனே அவர் சொல்லியிருக்காரு, வெள்ளத்துக்கு ஜிஎஸ்டியை போட்டு விட்டோம்னா ஏகப்பட்ட வருமானம் வரும், போயாங்கிட்டு போ அப்படின்னு. ராஜேந்திர பாலாஜின்னு ஒரு அமைச்சர், அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ வைக்கிது சசிகலா அம்மா, உடனே முதலமைச்சராக போடலான் இருக்கேன், என்ன செய்யலான்னா அவரு இந்த பால் பாயிட்டு இருக்கு இல்லையா, பால் பாயிட்டு அதில் இந்த புரைவேட்டு பால் கம்பெனி பாயிட்டு இல்லைன்னா மெடிசின் கலக்குறாங்க, அதை கண்டுபிடிச்சோம்னா நிறைய அமௌண்ட்டு கிடைக்கும், நாட்டை நடத்திடலாம், ஓ முறையை பார்த்தாலே பயமாக இருக்கியா, உன்னை முதலமைச்சராக போட்டால் பக்கத்து மாநிலத்துக்காரன்லாம் காரி திப்பிட்டு போயிடுவேன், கிளம்பு போ அப்படின்னு. அதுக்கடுத்து விஜயபாஸ்கர், உன்னை முதலமைச்சராக போடலான்ட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, புகழை கட்டை ராஜஸ்தான் காரங்கள்டேருந்து குட்கா புகழை மட்டும் ஒரு நாளைக்கு 50 டன் இறக்கி விற்றுட்டோம்னா அருமையாக நம்ம காசு சம்பாதிச்சிடலாம், நீ ஏன் வளரலன்னு எனக்கு இப்போ தயா தெரியுது, ஒரு வேட்டியை வாங்கி பாதியாக வெட்டி அப்புறம் கட்டிக்கிட்டு இருக்க, நீ ஏன் என்ன வளராமல் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது, ஆள் தான் வளரலையே ஒழிய எல்லாமே வளராமல் கிடக்குது, கெட் லாஸ்ட் விஜயபாஸ்கர். டி ஜெயக்குமார், அப்பா உன்னைய முதலமைச்சராக போடலாம்னு இருக்கேன், அவர் அம்மா அதுமா சினிமா நீங்கள் உங்களுக்காக நான் மொட்டை அடிக்கலாம்னு நினச்சேஞ்சினாமா, போனேன் அவர் கத்தியை பார்த்துட்டு நீ அடிக்கிறதுக்கு மொட்டையே தேவையில்லை, ஏற்கனவே மொட்டையாக தான் இருக்க அப்படின்னு, நீ நாட்டையே மொட்டை அடிச்சிருவடா, உன் வாயே போதும் இந்த நாட்டை கெடுத்து சுண்டாம் பார்க்குறதுக்கு கெட்ட அவுட்டு வெளியே போ. கடைசியாக ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டு ஒரு ஆள் இருந்தாரே எங்கடா காணோம், பழனிசாமின்னு ஒரு ஆள் இருந்தாரே எங்கடான்னு பார்த்தா எல்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்ததுலேருந்து உங்கள் காலில் படுத்தவர் இன்னும் எந்திரிக்கவே இல்லைம்மா,
அப்படியா பழனிசாமியே, இவ்வளவு நேரம் என் காலில் தான் படிச்சிருந்தியாயா? ஆகுமா, என் கண்ணீரால் உங்கள் பாதத்தை நினச்சிக்கிட்டு இருக்கேம்மா. அந்த கண்ணீரை அப்படியே செம்புல எடுத்து நான் என் பூஜை ரூமில் வச்சு உங்கள் கால கழுவின தண்ணியை டெய்லி நான் என் தலையில் தெளிச்சுக்கிட்டு ஆட்சியை நடத்துவேம்மா. பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேற ஒன்றும் செய்ய மாட்டேன். சேலத்திலேருந்து மெட்ராஸுக்கு எட்டு வழி சாலை போட்டாலே அடித்து தகத்திரலாமா. பயங்கரமான ஆளாக இருக்கியா. உன் பொது அறிவை சோதிக்கிறதுக்கு மட்டும் ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்குறேன். கம்பராமாயணத்தை எழுதுனது யாரியா அப்படின்னு சசிகலா கேட்டிருக்கு. அதுக்கே தெரியாது, இருந்தாலும் கேட்டிருக்காப்புல. சைக்கிளா, ஆஹா, இப்படிப்பட்ட முட்டா போயனா எனக்கு முதலமைச்சராக வேணாம். வெரி குட். இன்னொரு கேள்வி, செய்யும் துறை, இதுக்கு ஆப்போசிட் என்ன? செய்யும் துறைக்கு ஆப்போசிட் செய்யா துறை. ஆஹா, வெரி குட். அங்கே வாரு, எவ்வளவு பொது அறிவு தெளிவாக இருக்கு பாருங்க நம்ம மகளிர்கிட்ட. செய்யும் துறைக்கு ஆப்போசிட் செய்யா துறை. ஆஹா, நீ தான் முதலமைச்சராக இருக்கானே. என்னைக்கு என் காலை கழுவி குடிக்கிற தண்ணியை பூஜை ரூமில் வைக்கிறேன்னு சொன்னியோ அன்னைக்கே நீ முதலமைச்சருக்கு தகுதியானவன். யாரை பார்த்து? திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கம்பெனி என்று சொல்வதற்கு துப்பு இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு.